வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி. உங்களுக்கே நல்லா தெரியும், ரஜினிகாந்த் திரைப்படக் கல்லூரியில் ஆக்டிங் கோர்ஸ் படித்தவர். ஆக்டிங் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அவருக்கு அறிமுகமானவர் கே நடராஜ், மனசாட்சி நடராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலச்சந்திர சார் படத்தில் ஒரு மனசாட்சி அப்படின்ற ஒரு கேரக்டரில் அவர் நடித்ததுனால மனசாட்சி நடராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கே நடராஜ் ரஜினிகாந்த் ஆக்டிங் கோர்ஸ் படிக்கும்போது அவருக்கு அங்கு ஆசிரியராக பணியாற்றியவர், திரைப்படக் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றியவர். அந்த வகையில் ரஜினிகாந்துக்கு அவர் நல்ல பழக்கம். ரஜினிகாந்த் பிறகு இங்கே வந்தார், சினி ஃபீல்டுக்கு வந்தாச்சு, புகழ்பெற்ற நடிகர் ஆயாச்சு, பாப்புலர் ஃபிகர் ஆயாச்சு, பாலச்சந்திர சார் அறிமுகமாகி பாலச்சந்திர சார் படத்தெல்லாம் நடித்து மிகப்பெரிய நட்சத்திரமாகி மிகப்பெரிய கதாநாயகனாகி ரஜினி புகழ்பெற்ற முன்னணி கதாநாயகராக ஆகிவிட்டார். ஆன பிறகு இவர் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இவர் வந்து ஆக்சுவலாக டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு வந்து அங்கே வந்து இருந்து வந்தவர். அப்போ கே நடராஜ் வந்து இங்கே வந்து படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடராஜுக்கு ஒரு ஆசை, டைரக்ஷனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்கும்போது ரஜினிகாந்துக்கு தூயவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பழக்கம். தூயவன்றது புகழ்பெற்ற கதாசிரியர், தமிழ் ஃபீல்டில் தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா அப்படின்னு வரும் இல்லையா, அதெல்லாம் பல தேவர் ஃபிலிம்ஸ் படங்களுக்கெல்லாம் கதை எழுதியிருக்காரு தூயவன். அங்கே அண்ணன் தாய்மீதி சத்தியம், அன்னை ஒரு ஆலயம் இந்த மாதிரி படங்கள்லாம் ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ணியிருக்கார் இல்லையா. அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் தூயவனும் அவருக்கு நல்ல பழக்கம். அப்போ தூயவன் ஒரு படத்தை தயாரிக்கலாம்னு நினச்சார். படத்தை தயாரிக்கணும், அவருக்கு என்னென்னா படம் தயாரிக்கணும், அதே நேரத்தில் ரஜினிகாந்தை படத்தில் நடிக்க வைக்கணும், இதுக்கு என்ன வழி அப்படின்றத தூயவன் யோசித்தார். அப்படி யோசிக்கும்போது அவர் நினச்சார், இப்போ கே நடராஜ் வந்து ஏற்கனவே ஒரு டைரக்ஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு, ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் அவருக்கு நல்ல பழக்கம், கே நடராஜை நம்ம டைரக்டராக போட்டோம்னா ரஜினிகாந்த் கேல்ஷீட் கொடுத்து ஏதாவது கே நடராஜ் டைரக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காகவாது ரஜினிகாந்த் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சி கே நடராஜை டைரக்டராக வந்து கமிட் பண்ணார். கமிட் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் கூடமாட ஒரு பார்ட்னர் அப்படின்றதுக்காக வந்து தமிழ்மணி, இப்போ இதில் வந்து தர்ம இதெல்லாம் பண்ணார் இல்லையா, தர்மபத்தினி, சோலைக்குயில் இந்த படம்லாம் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்ண தமிழ்மணி, அதாவது ஆர்யாவுக்கு அப்பாவாக நான் கடவுள் படத்தில் நடித்தவர் அழகன் தமிழ்மணி, அப்போ தமிழ்மணி, இப்போ தான் அவர் வந்து அழகன் தமிழ்மணி, அப்போ தமிழ்மணி, தமிழ்மணியவும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க. தூயவன் தமிழ்மணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை தயாரிக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க கே நடராஜ் டைரெக்ஷனில். அப்போ கே நடராஜ் ரஜினிகாந்தை போய் அப்ரோச் பண்ணார், அப்ரோச் பண்ணி இதை மாதிரி எனக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஏன்னா டைரக்டரை போட்டு தூயவன் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த படத்தில் ஒரு கதை வந்து அருமையான கதை, அந்த கதையில் வந்து உங்களுக்கு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான், கௌரவ தோற்றம் தான், அது ஒரு 6-7 நாள் நீங்கள் நடிக்கணும், கதாநாயகன் கிடையாது, அதனால் நீங்கள் ரொம்ப பிஸியாக படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மத்தியில் ஒரு 6-7 நாள் நீங்கள் கால்ஷீட் கொடுத்து அப்படியே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் வந்து அப்படியே டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி போய் அப்ரோச் பண்ணி ரஜினிகாந்த் போய் அப்ரோச் பண்ணார். ரஜினிகாந்த் வந்து அதில் ரெண்டு விதமாக ரஜினி வந்து அதை உதவணும்னு நினச்சார். ஒன்று தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்காவில் இருக்கக்கூடிய தூயவனுக்கு உதவினது மாதிரி இருக்கும், அவரை தயாரிப்பாளர் ஆக்கினது மாதிரியும் இருக்கும். இன்னொரு வகையில் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய கே நடராஜை டைரக்டர் ஆகினது மாதிரியும் இருக்கும். அப்போ இந்த படத்துக்கு நம்ம ஏதாவது கட்டாயம் பண்ணத்தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படி ரஜினிகாந்த் பண்ண படம் தான் அன்புள்ள ரஜினிகாந்த். அந்த படம் அதில் வந்து குழந்தை நட்சத்திரமாக மீனா, மீனா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட்டாக வந்து எப்போ வேணாலும் அந்த பெண் சிறுமி வந்து இறந்துடும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த சிறுமி மனசுக்குள்ளே மிக உயர்ந்த நிலையில் வைத்து வழிபடக்கூடிய திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாகவே ரஜினிகாந்த் வந்தார் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி இருக்கக்கூடியது அந்த ரஜினிகாந்த் ஷூட்டிங் இல்லாத நேரங்களில் மற்ற நேரங்களில் அந்த குழந்தையை அப்பப்போ வந்து பார்க்குறது, அந்த குழந்தைக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து கூட மேடம் வந்து உதவுறது, அவருடைய அன்பு பாசம், அந்த குழந்தையினுடைய பர்த்டேயை வந்து ரஜினிகாந்த் வந்து கொண்டாடுறது, இப்படி படம் ஃபுல்லாகவே ரஜினிகாந்த் வந்து அப்படியே ஒரு முக்கியமான காட்சிகளெல்லாம் ரஜினிகாந்த் பாடல் காட்சிகள்லாம் இருந்துச்சு. ரஜினிகாந்த் வந்தார் ஒரு கிறிஸ்தவ பாடல் காட்சி, ஒரு கிறிஸ்டின் ஃபாதராக கூட ரஜினிகாந்த் வந்து அப்படி வர்றது மாதிரிலாம் அப்படிலாம் ஒரு இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இப்படிலாம் ஒரு பாடலாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த படத்தில் பிக்சரைஸ் பண்ணாங்க. படம் ஃபுல்லாகவே வந்து படத்தில் அப்படியே அருமையான கேரக்டர், பியூட்டிஃபுல் கேரக்டர் ரஜினிகாந்துக்கு. படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து அப்படியே மீனா வந்து இறந்து போகிறது மாதிரி அப்படியே கண்களில் கண்ணீர் வர எல்லோரும் அப்படியே ரஜினிகாந்திலிருந்து அந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரத்திலேருந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்க நாம இருந்து அந்த அளவுக்கு மிக உருக்கமான ஒரு அருமையான கதையை கொண்ட உணர்ச்சிகரமான ஒரு படம் அன்புள்ள ரஜினிகாந்த். அப்போ அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படம் அந்த காலத்தை கடந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகி போச்சு, படம் ரிலீஸ் ஆகி வந்து கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போவும் அந்த படத்தில் வர இடம்பெறக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஆழமாக பதிஞ்சு அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள், ரஜினிகாந்த் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே மனசில் ஆழமாக தங்கியிருக்கு. அப்படின்னா ரஜினிகாந்துக்கு ஏற்றது மாதிரியே எப்படி இப்படியெல்லாம் காட்சிகளை உருவாக்குனா ரஜினிகாந்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும், ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு வந்து அப்படியே இரண்டரை கலந்து அதில் நடிப்பார் அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சி மிக அருமையாக அந்த படத்தினுடைய திரைக்கதையை வந்து திரைக்கதை அமைச்சதும் சரி, வசனங்கள் உரையாடல்களும் சரி, எல்லாமே ரொம்ப அருமையாக அமைச்சிருந்தாங்க. இன்றைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ்
பை ரஜினிகாந்த், அந்த படம் அன்புல ரஜினிகாந்த். அதில் ரஜினிகாந்த் செஞ்ச ரெண்டே ரெண்டு காரியங்களை உண்மையாகவே நம்ம வந்து மறக்கக்கூடாது. ஒன்று, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக தூயவனை ஆக்கியது. இன்னொரு வகையில் தன்னுடைய நெருங்கிய நண்பரான கே நடராஜை வந்து டைரக்டராக அதில் வந்து உயர்த்தியது. அதோடு நிற்காமல் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நடராஜை வந்து அந்த படம் மட்டும் இல்லை, பின்னாடி ரஜினிகாந்தே சொந்தத்தில் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அதாவது திரைப்பட இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் இருந்த ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அப்போல்லாம் புது படங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படி ஒரு 8 மாதம் ஸ்ட்ரைக் இருந்துச்சு, பெப்சி ஸ்ட்ரைக். அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் வந்து ஒரு படத்தை ஆரம்பித்து சொந்த படம் ஆரம்பித்தார். ரஜினிகாந்தே ஓன் ப்ரொடக்ஷன், அவரே ஓன் ப்ரொடக்ஷன் அவரே சொந்தத்தில் பண்ணார். அந்த படம் தான் வள்ளி. அந்த படத்துக்கு டைரக்டராக கே நடராஜே டைரக்டராக போட்டு ரஜினிகாந்த் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். அதனால் வந்து அந்த நெருங்கிய நண்பரான கே நடராஜுக்கு ரெண்டு படங்களை கொடுத்து, ரெண்டு படங்களை கால்ஷீட் கொடுத்து ரஜினி ஆக்ட் பண்ணி ரெண்டு படத்தை அவர் இயக்க வச்சு அப்படியே இயக்க அவர் இயக்கியதன் மூலம் கே நடராஜை வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு இடத்திற்கு அவரை உயர்த்தினார் ரஜினிகாந்த் அப்படின்றத நினச்சி பார்க்குறப்போ உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் மட்டும் இல்லை, நிச்சயமாக அதை கேட்கும்போது நீங்களும் சந்தோஷப்படுவீங்க.